என்னை எழுப்பிடாதுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் படுத்தாது நான் பிஎம்ஆ இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன என்னுடைய முறையிலே நான் எதுக்கு அனாவசியமாக மாறணும் அது அவசியமே இல்லாத வேலை அவர் என்ன சொல்கிறாரு இந்த அறுபது பேருக்கு ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்றேன் விசுவாசம் தான் ஓட்டு போட்டு போகிறேன் நான் என்ன ஃபோன் பண்ணி அவனை கூப்பிடுறது எவ்வளவு அளவு கொல்லாம் வைத்து வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க ஒரு ஃபோன் பண்ணி உனக்கு வேண்டதெல்லாம் செய்யப்படும் உத்தரவாதம் கொடுத்தா உன் கூட இருக்கிற என்ன கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ஒரு ஒரு காலத்தில் எத்தனை விதமான நுட்பமான உணர்வுடைய தலைவர்கள் இந்த தேசத்தில் உலா வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் மகாத்மா காந்தியினுடைய தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் மகாத்மா காந்தி எவ்வளவு பேருடைய மனதில் எத்தனை விதமான ஜேபி அதே மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயண் எவ்வளவு உயர்ந்த ஒரு பெரிய தலைவர் மீண்டும் மறுபடியும் மக்கள் சக்தியை கூட்டி என்ன சாதிக்க முடியுங்கிறத நிரூபித்து காண்பித்த மிகப்பெரிய தலைவர் இல்லையா நான் பெருந்தலைவர் காமராஜ் காமராஜ்ப் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் எம்பிஏ அது இதெல்லாம் படிச்சுட்டு பல பேருக்கு வர்ற அறிவு அவருக்கு என்னமோ இயல்பிலேயே வந்துருச்சு ஒரு சம்பவம் பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அம்மா குறிப்பிட்ருக்காங்க மேனக் ஷா அப்படிங்கிறவர் இந்திரா காந்தி காலத்தில் தலைமை தளபதினு ஒரு புது போஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கப்பட்டார் அப்போ பங்களாதேஷ் யுத்தம் நடந்தது பங்களாதேஷ் யுத்தத்தை ஷா ஜெயிச்சு கொடுத்தார் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க அந்த யுத்தத்தை சரியா நடத்துறதுக்காக தளபதி இருப்பார் விமானப்படைக்கு ஒரு தனியா ஒரு தளபதி இருப்பார் தரைப்படைக்கு ஒரு தளபதி இந்த முப்படைக்கும் பொதுவான தளபதி யார்னு கேட்டா ஜனாதிபதி மட்டுமே இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்றதுக்கு விட மாட்டாங்க ஏன்னு கேட்டா இராணுவத்துல ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது ஜனநாயக அரசுக்கு ஆபத்துங்கிறதுக்காக இந்த முப்படை தளபதிகளுக்கும் ஒரே மாதிரி அதிகாரத்தை மூணு பேரையும் இணைச்சு ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க ஜனாதிபதிக்கு மட்டுமே அந்த அதிகாரம்னு ஜனாதிபதியை முப்படையின் தளபதியாக வச்சிருப்பாங்க ஆனால் பங்களாதேஷ் யுத்தம் நடந்த போது கப்பல் படையையும் விமானப்படையையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் பவரோட தரைப்படை தளபதியாக இருந்த மேனக்ஷாவை எலிவேட் பண்ணி முப்படைகளின் கூட்டு தளபதினு நியமித்தாங்க அந்த பங்களாதேஷ் வார் நடத்துறதுக்காக பங்களாதேஷ் வார் முடிஞ்சிருச்சு இந்தியா ஜெயிச்சிருச்சு இப்போ அப்புறம் அந்த போஸ்ட்லேருந்து பிடுங்க முடியுமா கௌரவம் கம்மி ஒரு வெற்றி பெற்றுக் கொடுத்த மனுஷரை மேற்கொண்டு கௌரவிக்கணுமே ஒழிய கொடுத்த சிறப்பை எடுக்கக்கூடாது ஆனால் இந்திரா காந்தி அம்மாவுக்கு உள்ளூர பயம் என்ன பயம் கூட்டுப்படைகளின் தளபதியை ஆக்கிட்டதனால தன்னுடைய கவர்மெண்ட்டை கவுத்துட்டு ஒருவேளை இவர் வந்து ஆட்சியை ராணுவ ஆட்சியை பிடிச்சா என்ன செய்யறது உள்ளூர ஒரு வகையான கவலை இதை இந்திரா காந்தி அம்மா ஸ்ட்ரைட்டா மேனேஜா பேசுறாங்க அவரை கூப்பிட்டு உட்கார சொல்லலையா மேனக்ஷாவை கூப்பிட்டு விட்டாங்களா உட்காருன்னு சீட் கொடுக்கலையா நிற்க வச்சே பேசியிருக்காங்க மேனக்ஷா நான் உட்காரலாமான்னு கேட்டிருக்காரு தானாவே நான் உட்காரலாமா அப்படி கேட்டுட்டு அப்புறமா உட்காந்துருக்கார் ஒரு ரெண்டு நிமிஷம் அவருடைய கண்களையே அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருந்த இந்திரா காந்தி சொன்னாங்களா உங்களை என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு உங்களை என்னால் நம்ப முடியலையே அவர் சொன்னார் நான் ஒரு இராணுவ வீரன் ஒருபோதும் இந்தியாவுக்கு விரோதமாக நடந்து கொள்ள மாட்டேன் நான் நேர்மையான இராணுவ வீரன் இந்த நாட்டுக்கு விசுவாசமானவனாக மட்டுமே வாழ்வேன் நீங்க சொல்றீங்க நானும் ஏதோ நம்புறேன் ஆனாலும் எனக்கு உள்ளூராக ஒரு கவலை இருக்கு நீங்க போகலாம் அப்படின்ட்டாங்க ஸ்ட்ரைட்டாக பேசிட்டாங்க இதை முடிச்சிட்டு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க எனக்கு மேனிக் ஷாவை நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு ஏன்னா கூட்டுப்படை தளபதியா இருக்கிறார் ஜனநாயக அரசை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அவற்ற அந்த பவரை பிடுக்க முடியாது இப்ப அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கவும் முடியாது இந்த போஸ்ட்ன்னு திரும்பி எடுக்கவும் முடியாது அவருக்கு என்ன ரிட்டையர்மெண்ட்டுக்கு டைம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல காமராஜ் சொன்னார் பாருங்க ஒரு தீர்வு இது என்ன பெரிய பிரச்சனைங்கிறேன் அவரை ரஷ்யாவுக்கு போக சொல்லு எதுக்கு ரஷ்யாவில் எப்படி இராணுவமெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வர சரி ரஷ்யாவுக்கு போனால் ரஷ்யாவிலேருந்து வரக்கூடாது ஆ அமெரிக்காவுக்கு போக சொல்லு அப்புறம் அமெரிக்காவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து சுவிட்சர்லேந்து போக சொல்லு ஒரு ஆறு மாதத்துக்கு வரக்கூடாது இந்திரா காந்தி ம இது எப்படி பிரச்சனையை தீர்க்கும்னு அவர் அப்படி வெளிநாட்டிலே இருக்கும்போது மூணு படைக்கு இங்கே தளபதியை பிரித்து போட்டு அவர் வரும்போது பவரே இல்லாத டம்மி போஸ்ட் ஆகிட்டா சரியா போச்சு இந்த பாருங்க அவருடைய கௌரவத்தை குறைக்காமயே தரைப்படைக்கு தனியாக ஒரு தளபதியை போட்டு பழைய மெத்தட் அப்படியே கொண்டாந்துட்டா மேனக்ஷா வந்து உட்கார்ந்தாருன்னா எந்த அதிகாரமும் அவருக்கு மூணு பேரையும் கமேண்ட் பண்ணுறது இருக்காது எந்த வகையிலேயும் அவர் கூட்டுப்படை தளபதியாக இயங்க முடியாது ஆனால் அவர் கௌரவத்தை குறைச்சதாகவும் இருக்காது இந்தியாவில் இராணுவ புரட்சி வரத்துக்கான வாய்ப்பும் கிடையாது ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்தில் செய்ய வேண்டிய வேலையை பிரதமருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு பெரிய தலைவராக பள்ளிப்படிப்பை முடிக்காத காமராஜரால் இருக்க முடிந்தது நான் அரசியல் பேசி பழக்கப்பட்டதுக்காக பேசல சில பிரச்சனை எப்படி தீர்க்கிறாங்கன்னு பின்னால சேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆன போது இதே டெக்னிக் தான் கையாண்டாங்க டிஎன் ஜேஷன் பெரிய ஆள் தான் ஆனால் அவர் வித்தியாசமான ஆள் எலெக்ஷன் கமிஷனராக அவர் உட்காந்துட்டா அதுதான் பவர்ஃபுல் போஸ்ட் அவரே பிரைம் மினிஸ்டர் பிஏவா இருந்தாரு அப்ப பிஏ தான் பவர்ஃபுல் போஸ்ட் என்ன அர்த்தம் சேஷன் தான் பவர்ஃபுல்லே ஒழிய எந்த போஸ்டும் பவர் கிடையாது அவர் எங்க உட்கார்றாரோ அதை பவர் ஆகிடுவார் அது அவருடைய சாமர்த்தியம் அவருடைய திறமை அவர் பிரைம் மினிஸ்டர் பிஏவா இருந்திருக்கிறாரு அப்ப அது பவர்ஃபுல் போஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் வந்தாரு எலெக்ஷன் கமிஷனுடைய பவர் என்னன்னு காட்ட ஆரம்பிச்சாரு எப்படி அவரை டம்மி பண்றது கூட இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்து போடு மூணு பேர் மொத்தமாக இருந்தா அப்புறம் ஸ்டேஷனுக்கு எப்படி பவர் இருக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னிக்கெல்லாம் பின்னால் பல பேர் வகுத்தாங்களே எங்கேருந்து வந்தது பெருந்தலைவர் காமராஜர் வகுத்து கொடுத்தது இதை விட ஒரு சம்பவம் நான் படித்தேன் காமராஜரை பற்றி அது வந்து எனக்கு அப்படி ஒரு திகப்புனா திகப்பு கமலஹாசனுடைய அப்பா இவருடைய அண்ணனுக்கு பிரசிடென்சி காலேஜில் சீட் வேணும் அப்படின்னு காமராஜர்கிட்ட போய் கேட்குறாராம் பதிமூணு பேருக்கு தான் அப்போ எம்ஏ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கொடுக்க முடியுமா பதிமூணு பேருக்கு அந்த தான் சீட் கொடுக்க முடியுமா இந்த பையன் பேர் பதினாலாவதாக இருக்குது கொடுக்க முடியாது அவர் போய் கேட்குறாரு மாதிரி என் பையனுக்கு எப்படியா சீட் வேணும் நீங்கள் என்ன எப்படியா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க உன் பையனுக்கு சீட் கொடுக்க தான் எங்கள் முதலமைச்சர் உட்காந்துருக்கேன் அப்புறம் காங்கிரஸ் கமிட்டி தலைவராகும் உன் பையனுக்கு சீட் கொடுக்க தான் நான் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக உட்காந்துருக்கேன் மார்க் இருந்தால் தானாக வரும் அவனுக்கு மார்க்கெல்லாம் இருக்குது பட் அவர் ஃபார்வேர்டு இல்லையா ஸோ முறப்படி கிடைக்க முடியாது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பதிமூணு பேருக்கு தானே கொடுத்துட்டாங்க பதினாலாவது இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஒன்று எஜுகேஷன் மினிஸ்டர் கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு கேட்டிருக்கிறார் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை மற்றதுன்னா கொடுத்துடலாம் நான் டேரக்டரை கேட்டேன் ஃபிசிக்ஸ் லேபில் பதிமூணு பேர் தான் லேபில் வேலை செய்ய முடியும் ஸோ நம்ம பதினாலாவது சீட்னு ஒரு சீட் கொடுக்க முடியாது இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ்னால் பதினாலாவது போட்டு விடலாம் இது அந்த எல்லாம் கிடையாது கிளாஸ் எடுக்கிறது தானே பதினாலாவதாக ஒரு வேலை போட்டுருலாம் ஆனால் லேப் இருக்கிற விஷயத்தில் நம்மளால் அப்படி போட முடியாது அந்த பையனுக்கு கொடுக்க முடியாது பதிமூணு தான் மொத்தம் லேபு நின்று வேலை செய்ய முடியும் அதனால் பதிமூணு பேரோடு நாங்கள் நிறுத்திட்டோம் இது இவன் பேர் பதினாலாவதாக வரும் காமராஜோடைய அறிவு நுட்பம் பாருங்கள் இந்த உங்கள் வீட்டில் பத்து பேருக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்குது இருபது பேர் திடீர்னு சாப்பிட்றதுக்கு வந்துட்டான் என்ன பண்ணுவேன் பத்து பேருக்கு சோறு போட்டு பத்து பேர் வெளியே அனுப்பிவேன் அவர் சொன்னாரு முதல்ல ஒரு பத்து பேரு சமைச்சிடுவேன் பத்து பேருக்கு சமைச்சிருவேன் அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பத்து பேர் சமைச்சிருவேன் அதை செய் பண்ணுங்கிறது சிஸ்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணு ஈவினிங் காலேஜுங்கிற கான்செப்ட் அப்படி தான் வருது ஒரே லேபில் எப்படி ரெண்டு ட்ரிப்பு யூஸ் பண்ணலாங்கிறதுக்கான விஷயத்தை கண்டுபிடி அப்படின்னு பத்து பேருக்கு சோறு போடுற பத்து பேர் அனுப்ப முடியுமா மறுபடியும் சமைப்பேன் அந்த வேலையை அவருடைய அந்த அப்ரோச் எப்படி இருக்கு பாருங்க ஷிஃப்ட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற ஒரு வகையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரியா அவருக்கு சொல்ல வரல ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலா லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி இப்படி பண்ணு பண்ணுங்கிறேன் அப்படின்னு அதை சொன்னதுக்கு அப்புறம் இவர் பரமக்குடி சீனிவாசியர் ஒரு பார்வை பார்த்துட்டு இதுக்காக உன் பிள்ளைக்கு வரும்னு அர்த்தம் இல்லை அந்த பதிமூணுல ஒன்னா இருந்தா வரும் போ அதை மெரிட்லேருந்து டிவியேட் ஆக முடியாது அந்த மெரிட் படி தான் கொடுக்க முடியும் ஆனால் நம்ம கட்சிக்காரங்கிறதுக்காக முன்னாடி நான் கொடுத்துட முடியாது பட் அந்த பதிமூணு பேர் அடுத்த லிஸ்ட் எடுக்கிறாம்ப அதில் ஒரு ஆளாக இருந்தால் வேணால் கொடுக்க முடியும் கோச்சு அதாவது அவருடைய சிந்திக்கிற முறை நேர்மையாகவும் இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதும் பண்ணணும் அதே சமயத்தில் புதிய புதிய யுக்திகளோடு புதிய புதிய யோசனைகளோடு தன்னை வளர்த்து கொண்டே இதை விட இன்னொரு கோணம் மட்டும் சொல்ல சில பேர் தலைமை அப்படிங்கிறது பிறரை அடக்கி வைப்பதுன்னு நினைக்கிறாங்க பிறர் மீது தான் செலுத்துகிற அதிகாரம் மற்றவங்களை அடக்கி வைக்கிறதுக்கான ஒரு பவர் பவர் தான் தலைமை அப்படின்னு நினைக்கிறேன் மன்னிச்சுங்க என்ன சொல்லுவாங்க இப்ப பாருங்களேன் ஒரு நூல் இப்படி இருக்குன்னு வச்சுங்க இந்த நூல் நகராம இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா நான் இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அது நகரவே நகராது ஆனா நான் காலத்துக்கு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் இது எனக்கு கை வலிக்காதா எனக்கு சிரமமாக இருக்காதா ஒரு விஷயத்தை அடக்கி வைக்கணும்னு நினச்சி நான் ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்றேன்னா அது வாழ்நாள் முழுக்க எனக்கு பெரிய தொந்தரவு தனக்கு கீழே இருக்கிறவங்களை அடக்கி வைக்கணும்னு ஒரு தலைவன் நினைச்சான் அது முட்டாள்தனம் அவர்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ளும் படியான ஒரு வாழ்க்கை நடத்தணுமே ஒழிய அவர்களை எப்படியாவது நம்முடைய ஆளா வச்சிருக்கணுங்கிற முயற்சியோடு அடக்கி வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் அது வெற்றிகரமான தலைமையா இருக்க முடியாது ஒரு செய்திங்கிறதுக்காக சொல்றேன் இப்ப நம்முடைய குருமார்கள் சாமியார்கள் பெரிய குருமார்களே கூட பாத்தீங்கன்னா நம்ம சொல்கிற டிசிப்ளினோட நம்மக்கிட்ட சிஷ்யம் இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ரொம்ப கொஞ்சம் இதனால் சில நீதிகள்லாம் சொன்னோம்னா சிஷ்யெல்லாம் போயிடுவான் சார் அதனால அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் ஐயப்ப மலைக்கு போகிற குருசாமிகளே எவ்வளவு நீதிகளை தளர்த்திட்டாங்க தெரியுமா ஏன் ரொம்ப சொன்னால் நம்மளை குருசாமின்னே ஒத்துக்க மாட்டாங்க அந்த குருசாமிங்கிற போஸ்ட்டு போயிடுது இல்லை நமக்கு அதுவே கஷ்டம் தானே அப்புறம் அதனால என்ன பண்ணுறது பரவாயில்ல இப்படி இருக்க முடியல வேறு எதுவும் அப்படி இருக்கமா சரி பரவாயில்ல இது என்னால் முடியலை சரி பரவாயில்ல 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 பரவாயில்லன்னு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டே வந்தா என்ன ஆகிறது எப்படியாவது சிஷ்யனை தக்க வைக்கணுங்கிற பலவீனத்தினால எனக்கு பின்னாடி ஒரு கோஷ்டி இருக்கணும் அப்படிங்கிற பலவீனத்தினால எல்லா தப்பையும் ஒத்துக்க முடியுமா இல்லை இன்னொரு வகையான கண்ட்ரோல் எப்போ பார்த்தாலும் இவன் அவனை வச்சு விரவு பார்க்க வச்சு அவனை இவனை வச்சு பார்க்க வச்சு ஒரு பெரிய ஆயுதங்களை கையில் வச்சு அடக்குமுறையின் மூலமாகவே கொண்டு செலுத்த முடியுமா ஹிட்லர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஹிட்லர் எல்லாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தான் ஆனால் யாருமே அவங்ககிட்ட கட்டுப்பாடாக இருந்தாங்களே ஒழிய அவன் மேலே மரியாதையோடு இருந்தாங்களாங்கிறது பெரிய கேள்வி ஒரு பெரிய பேச்சு 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 பேச்சுன்னு பேச்சின் மூலமே ஒரு பெரிய வசீகரத்தை உண்டு பண்ண முதல் வலிமையான ஆள் உலகத்தில் யாருன்னா ஹிட்லர் தான் ஜெர்மனியினுடைய பழம் பெருமையவே பேசி நம்ம இனமே உயர்ந்த இனம் அப்படிங்கிற கருத்தை விதைச்சி அதையே உண்டு பண்ணி உண்டு பண்ணி உண்டு பண்ணி ஒரு வகையான என்ன சொல்கிறது மிஸ்மரிசை ஒரு வகையான மயக்கத்தில் மக்களை ஆழ்த்தணும் எல்லாம் சரி ஆனால் மக்கள் அவன்கிட்ட எப்படி இருந்தாங்க ஹிட்லர் பற்றி ஒரு வேடிக்கையான ஜோக் உண்டு ஒரு படை தளபதிகள் படை வீரர்கள் இருக்கிறதுக்கு மத்தியில் ஹிட்லர் நின்றுக்கிட்டு இருந்தானா உலக நாடுகள்லேருந்து வந்தவங்க ஹிட்லரை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பத்திரிகை நிருபர் ஹிட்லர்ட கேள்வி கேட்டானா எப்படி இவங்களெல்லாம் உன்னால் அடக்கி வைக்க முடியுது நீ என்ன சொன்னாலும் இவங்கெல்லாம் அப்படியே கேட்குறாங்களே அப்படி உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டானா ஹிட்லரை பார்த்து உடனே ஹிட்லர் நான் யாருங்கிறத உனக்கு இப்போ நிரூபிக்கட்டுமா அப்படின்னு அங்கே நிற்கிற ஒரு சோல்ஜரை கூப்பிட்டுங்க வா நேராக போய் அது ஒரு பதிமூணாவது மாடின்னு வச்சுங்க இந்த குதி ஹிட்லர் சொல்றான் ஜன்னல் கீழே குதிச்சா சாவுன்னு தெரியும் ஆனா கூப்பிட்ட உடனே அந்த சோல்ஜர் வந்தான் ஹிட்லருக்கு சொல்லிட்டு அடிச்சான் ஜன்னல் கிட்ட போனான் இந்த பத்திரிகை நிருபர் பார்க்க பார்க்க அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த கீழே ரத்த வெள்ளத்துல கணக்குறான் இந்த பத்திரிகை நிருபர் பதறிட்டான் கேட்டதுக்கே ஒருத்தனை கொண்டு நான் கேட்டதை ப்ரூவ் பண்றதுக்கு உடனே ஒருத்தனை பதறி போய் தெரியாம கேட்டுட்டேன் தெரியாமல் இன்னும் நான் ப்ரூவ் பண்ணிட்டோமா அடுத்த ஆளை கூப்பிட்டான் நீ போய் குதி அவனும் போனான் அப்படியே குதிக்கிறான் இந்த நிருபர் சொன்னான் இனிமே நான் கேட்க மாட்டேன் என் ஜென்மத்துக்கும் கேட்க மாட்டேன் தெரியாமல் கேட்டுட்டேன் அது அடுத்த அவன் ஒருத்தவன் கூப்பிட்டான் நீ போய் குதி அவனை பிடிச்சிக்கிட்டு இந்த நிருபர் கேட்டானா ஏண்டா ஏதோ தெரியாதனமா கேட்டேங்கிறதுக்காக ரெண்டு பேரும் குதிச்சான் நீயும் போய் குதிக்கிறியே அவன் சொன்னான் சும்மாற இவங்களே வேலை பார்க்கறத விட செத்து போறது எவ்வளவோ மே ஆ இவங்கிட்ட சோழ்சலாக இருக்கிறத விட செத்து போகிறது எவ்வளவோ மேல் நிம்மதியாக சாவலான்னு போனால் கையை பிடிச்சி கிடைக்காத நம்ப நான் சில ஆஃபீஸ் பாஸ் சில பேர் அப்படியே எல்லாத்தையும் விரட்டி வைக்கணும் சார் ஏன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது எல்லாரையும் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறது சார் அப்படிலாம் நினைப்பேன் தப்பு சார் நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன் தயவுசே தவறாக நினைக்காதீங்க நம்ம ஆஃபீஸில் கீழே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்பையும் அப்படியே கராராக விரட்டி 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 வேலை வாங்கினா தான் நம்மகிட்ட சரியாக வேலை பார்ப்பாங்கன்னு நினச்சா தவறான தலைமை பண்பு அது இப்போ சில பேர் சில லீவு கேட்பான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தலைவர்கள் பாருங்கள் எப்படி சில பேர் வரும்போதே என்ன லீவ் லெட்டர் என்ன விஷயம் என்ன சமாச்சாரம் என்ன லீவ் லெட்டர் அப்படிமா வேறு சில பேர் என்ன சமாச்சாரம் இல்லை சார் பொண்ணு கல்யாணம் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கேன் ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாளாக போட்டுக்குவோம் பொண்ணு கல்யாணம் மூணு நாளில் எப்படி முடியும் நாலு நாளில் போட்டுக்கோ நீங்கள் நான் வேடிக்கைக்கு சொல்லலை அவனை இழித்தவா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டான் நம்ம கஷ்டம்னா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாருன்னு சொல்லி நாளைக்கு அவர் சொல்லும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து வேலை பார்ப்பேன் இது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு அருமையான ஒரு அணுகம் வரை அதை விட்டு ரொம்ப கராராக இருப்பேன் ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னா சந்தர்ப்பம் பார்த்து நம்மளை கழுத்தடுத்துருவோம் நம்ம நம்ம இன்ஸ்பெக்ஷன் ஆள் வரும்போது லீவு போட்டு நம்மளை சிக்க விட்டு நம்மளை இல்லாத கோலத்துக்கு ஆளாக்கிடுவான் ஆனால் ரொம்ப கண்டிப்பு தான் தலைமை பண்பின் இலக்கணம்னு நினச்சா அதுவும் தவறு எப்போ லீனியண்ட்டாக இருக்கணும் எப்போ மென்மையாக இருக்கணும் எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் எந்த இடத்துல தேவையான அளவுக்கு கட்டுப்பாட்டை பிரயோகிக்கணும் இந்த மாதிரியான உணர்வுகளோடு ஒரு தலைவன் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ நான் எல்லாத்துக்கும் தொகுத்து சொல்கிறதா இருந்தால் ஒரு ஒரு கோணத்தை சொல்கிறேன் ஒரு கூட்டம் சேர்ப்பவன் தலைவனா தனக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் சேர்க்கணும் இல்லை பெரும் பணம் சேர்த்து கொள்ளுகிறவன் தலைமை பண்புக்கு அடையாளமா பெரிய அளவுக்கு பணத்தை சேர்த்தாதான் அவள் தலைமை பண்புக்குரிய ஒரு பெரிய அடையாளம்னு சொல்ல முடியுமா இல்ல அதிகாரத்தை பவர் அப்படிங்கிறத தன்னுடைய கையில வச்சிருந்து யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற அதிகாரம் கையில சேர்த்தாதான் அதிகாரத்தை சேர்த்தல் பணத்தை சேர்த்தல் பெரும் கூட்டத்தை சேர்த்தல் இவையெல்லாம் தலைமை பண்புக்குரிய இலக்கணம் என்று சொன்னால் அது சரியா வைய தலைமைக்குள் என்று பாரதி சொல்லுகிறானே உலகத்தின் தலைமையை கொள்ள வேண்டும் என்றால் பணம் சேர்ப்பது கூட்டம் சேர்ப்பது பவர் சேர்ப்பது அதிகாரம் சேர்ப்பது இதுதான் தலைமையை தருமா என்று கேட்டால் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும் இந்த கூட்டங்கிறத உங்கள்கிட்டேருந்து அப்புறமும் இந்த பணம் அப்படிங்கிறத உங்கள்கிட்டேருந்து எடுத்துட்டதுக்கு அப்புறமும் இந்த அதிகாரம் என்பதை உங்கள்கிட்டேருந்து பிடுங்கிட்டதுக்கப்புறமும் அதன் பிறகும் நீ மக்களால் மதிக்கப்படுகிற நபராக இருந்தால்தான் நீ நிஜமான தலைமை என்பதை அடைந்திருக்கிறாய் என்பது பொருள் எந்த விதமான அதிகாரத்தில் இல்லைனாலும் அதிகாரத்தில் இல்லாத போதும் அவருடைய சொல் மதிக்கப்படுகிறது அவர் பெரிய பணம் சேர்க்கவில்லை என்றாலும் அவருடைய சொல் மதிக்கப்படுகிறது பெரிய கூட்டத்தை அவருக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டு அவர் அலைய தயாராக இல்லை ஒரு தனி மனுஷராக தான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் சார் திருவள்ளுவர் என்ன பெரிய கூட்டம் சேர்த்து வச்சிருக்கிறாரா அவருக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறான் ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தால் திருவள்ளுவர் என்னப்பா சொல்கிறார் கேட்குறமா இல்லையா தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்ளாத தனக்கு பின்னால் பெரிய பணத்தை சேர்த்து கொள்ளாத தான் எந்த பதவியிலும் இல்லாத போதும் இன்னும் திருவள்ளுவருடைய சொல் அளவுகோலாய் பயன்படுத்தப்படுகிறது ஒரு நீதிக்கு ஒரு முறைக்கு ஒரு அளவுகோலாக திருவள்ளுவருடைய சொல் பயன்படுத்தப்படுகிறது அப்போ தலைமை என்பது என்ன வையத் தலைமை கொள் என்றால் உலகத்தை அடிமைப்படுத்துவதோ உலகத்தை தன் காலின் கீழ் கொண்டு வருவதோ வைய தலைமை என்ற எண்ணினால் அது பிழை இப்ப உலகம்ங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு நிறைய பொருள் உலகாயாத விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிறது வைய தலைமையா சாக்ரட்டிஸை பத்தி ஒரு செய்தி சொல்லுவான் அவரும் தினம் கடைவீதிக்கு போவாராம் கடைவீதியில் போய் இது என்ன புதுசா வந்திருக்கு இது என்ன புதுசா இருக்கு இது எப்போ வந்தது இது என்ன பொருள் எல்லாத்தையும் கேட்பார் ஆனா ஒண்ணுமே வாங்க மாட்டார் அப்போ ஒருத்தன் கேட்குறான் தினமும் கடைவீதிக்கு போகிற என்னென்ன பொருள் வந்திருக்குன்னு பார்க்குற எதையுமே வாங்காமல் நீ பாட்டுக்கு வரியே நாங்கள்லாம் வாங்குறதுக்கு கடைவீதிக்கு போகிறோம் நீ வாங்காததுக்கு எதுக்கு போகிற இதுக்கு சாக்ரட்டி சொன்ன பதில் பாருங்க நீங்களெல்லாம் எவை இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று தேடி வாங்குவதற்கு போகிறீர்கள் நான் எவையெல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக கடைவீதிக்கு போயிட்டு வரேன் இப்ப இவையெல்லாம் இல்லாமல் இருந்தா கூட என்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போயிட்டு வரேன் எனவே வையத் தலைமை என்பது உலகப் பொருள்களை அடிமைப்படுத்தி பொருளை குவித்துக் கொள்வது தலைமை என்று கருத முடியாது அல்லது உலகம் என்பது மனிதரை குறித்தது என்று கூட்டத்தை சேர்த்துக் கொள்வது தலைமை என்று கொள்வதற்குரிய இலக்கணமாக கருதப்பட முடியாது உண்மையான தலைமை என்பது என்ன என்று கேட்டால் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் பண்பாட்டினாலும் தவத்தினாலும் சீலத்தினாலும் தன்னுடைய தன்னுடைய விருப்பு வெறுப்புகளையெல்லாம் வென்று தன்னை வென்றவன் எவனோ அவன்தான் ஒப்பற்ற தலைமையை பெறுகிறான் அவன்தான் அண்டத்தையே தன்னுடைய ஆளுமைக்கு உள்ளே கொண்டு வருகிறான் ஏன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது எவன் தன்னை வெல்லுகிறானோ அவன்தான் வையத் தலைமை கொள்கிறான் என்பதை புரிந்து வாழ வேண்டும் என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்